ஜெர்மனியில் மாஸ்டர்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கான வீடியோ சீரீஸ் ஸ்கேட்டிங் கிரவுண்டில் பெயிண்டிங் ஒர்க் நடந்துகிட்ருக்கு. அதுக்கிட்ட தான் இருக்கேன் ஏர்போர்ட்டில். என்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும்? நீங்கள் வேலை பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு அட்வான்டேஜ். ஆனால் வேலை பார்த்ததுக்கு அப்புறமா, ஒரு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸுக்கு அப்புறமா நீங்கள் வந்து எம்எஸ் பண்ண போகிறீங்க, மாஸ்டர்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் விஷயங்கள்லாம் ஈஸியாக புரியும். ஸோ தேவையான டாக்குமெண்ட்ஸில் நீங்கள் மாஸ்டர்ஸ் பண்ணி வேலை பார்த்துட்ருக்கீங்க இல்லைனா வேலை பார்த்துருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட், சரியா? அதுக்கப்புறமா உங்களுடைய இன்ஜினியரிங் இல்லை யூஜி, நீங்கள் யூஜி என்ன படிச்சுருக்கீங்களோ யூஜிக்கான டிகிரி சர்டிஃபிகேட், உங்களுடைய பிஜி ஏதாவது முடிச்சிருந்தீங்க இந்தியாவில் அப்படின்னா பிஜிக்கான டிகிரி சர்டிஃபிகேட், அதுக்கப்புறம் உங்கள் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ், இது இல்லாமல் எல்ஓஆர் அதாவது லெட்டர் ஆஃப் ரெக்கமெண்டேஷன் அப்படிங்கிறது உங்களுடைய வேலையை செய்கிற உங்கள் பாஸ் கிட்டேருந்து நீங்கள் வாங்க வேண்டியது. அதாவது இவர் வந்து ஒரு நல்லவர், ஒரு வல்லவர், எனக்கு இவரை தெரியும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுப்பார். அதுதான் லெட்டர் ஆஃப் ரெக்கமெண்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இவர் வந்து இந்த டிகிரியில், இந்த காலேஜில் இந்த டிகிரியில் சேர்ந்து படிக்கிறதுக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு ஒரு லெட்டர். இதுக்கப்புறம் வர்றது முக்கியமானது மோட்டிவேஷ்னல் லெட்டர். நீங்கள் எதனால் இந்த டிகிரி படிக்கிறீங்க, உங்களால் இந்த டிகிரியில் எப்படி கான்ட்ரிபியூட் பண்ண முடியும், நீங்கள் எப்படி இந்த டிகிரியில் உங்களுடைய படித்த படிப்பை வச்சு இந்த டிகிரிக்கு எப்படி யூஸ் ஆகும், இந்த டிகிரியில் எப்படி வந்து உங்களால் நல்லா அவுட்புட் கொடுக்க முடியும் அப்படிங்கிறது தான் மோட்டிவேஷ்னல் லெட்டர். அதுக்கப்புறம் மோட்டிவேஷ்னல் லெட்டர் சொல்லிட்டேன், எல்ஓஆர் சொல்லிட்டேன், உங்கள் டிகிரி சர்டிஃபிகேட்ஸ், எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் சொல்லிட்டேன், ஏபிஎஸ் சர்டிஃபிகேட் மெயின்னு சொல்லிட்டேன், அதுக்கப்புறம் டிரான்ஸ்கிரிப்ட், உங்கள் யூஜியோடைய டிரான்ஸ்கிரிப்ட்னா ஃபைனல் செம் முடித்தோடனே டிகிரி வாங்கும்போது கொடுத்துருப்பாங்க, எல்லா பேப்பரையுமே மார்க்கோடு கொடுத்து ஒரு டிரான்ஸ்கிரிப்ட் அப்படின்னு கொடுப்பாங்க, அது அவ்வளோதான். லாங்குவேஜ் சர்டிஃபிகேட் அதுவும் சொல்லியிருக்கேன்னா, இங்கிலீஷ் இல்லைனா ஜெர்மன், உங்களுடைய லாங்குவேஜ் சர்டிஃபிகேட், இங்கிலீஷ் ஐஎல்டிஎஸ் 2 வருஷம் தான் வேலிடிட்டி, அதுக்குள்ளே நீங்கள் கொடுக்கணும். லாங்குவேஜ் சர்டிஃபிகேட்டும், நீங்கள் இங்கிலீஷ் இது ஜெர்மன் கோர்ஸில் போகிறீங்க அப்படின்னா அந்த சர்டிஃபிகேட்டும் வேணும். இதெல்லாம் நீங்கள் சரிபார்த்து கொள்ள வேண்டிய டாக்குமெண்ட். நீங்கள் படிக்கணும்னு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே, நான் இப்போ அடுத்த செம் நான் அப்ளை பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் சரிபார்த்து கொள்ள வேண்டிய டாக்குமெண்ட்ஸ் வந்து இந்த லிஸ்ட்டு. இது எல்லாமே ஒரு ஃபோல்டரில் போட்டு நீங்கள் ரெடியாக வச்சதுக்கு அப்புறமா ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சுலபமாக இருக்கும். ஏன்னா எல்லா யூனிவர்சிட்டி வெப்சைட்லேயுமே, யூனிவர்சிஸ்ட் எல்லாத்துலேயுமே வந்து இந்த டாக்குமெண்ட்டை கேட்பாங்க, இது நீங்கள் ரெடியாக வச்சுட்டே இருக்கணும். உங்கள் பாஸ்போர்ட் காப்பியும் சில இடத்துல கேட்பாங்க, ஸோ பாஸ்போர்ட்டோடைய ப்ரூஃபும் வச்சுருக்கணும். பாஸ்போர்ட் 1 வருஷம் மேலே இருக்கணும் வேலிடிட்டி, லாஸ்ட் 1 இயரில் முடிகிற மாதிரி வச்சுக்காதீங்க. இதெல்லாம் தான் வந்து தேவையான டாக்குமெண்ட்ஸ். திரும்ப அடுத்த ஒரு வீடியோவில் பதிவு பண்ணுற மீதியை.